வ ஆனந்தமாக இருந்த இடத்தில் இருந்தே பொருந்த உலகோரை தன் திருமுல் ஒன்றுபட கூட்டி மலவாதனை கழித்தான்மன் அரியாதீதர சீவரத கவாரி குகையில் அறிவாய் ரமி பரமாத்துடன் அருணாச்சல ரமணன் ஓம் நமோ பகவதே ரமணாய அவன் அருளாலே அவன் தாழ் என்றபடி இறைவனுடைய பெருங்கருணையினாலே பக்தியில் புனைந்த பாமாலை என்கிற வரிசையிலே பகவான் ரமணருடைய அக்ஷரமண மாலை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் நாற்பத்தி மூன்றாவது பாடலிலே தத்துவம் என்பது இறைவனே ஆனால் தத்துவம் என்பது அறியாதவனாகவே இருந்து தான் அந்த தத்துவத்தை பிறர் உணரும்படியாக தானே இருந்து காட்டி அற்புதத்தை இங்கே விளக்குகிறார் தானே தானே தத்துவம் இதனை தானே காட்டுவாய் அருணாச்சலா அதாவது ஒவ்வொருவரும் உண்மையான தான் செல்ஃப் என்பது அவரே என்று உணரும்படியாக நீயே உன்னுடைய இயல்பாக காண்பித்தருள் என்று கேட்கிறார் தான் என்கிற செல் ஒவ்வொருவரும் உணரும்படியான ஒரு உன்னுடைய இயல்பை காட்டி காட்டி அருள வேண்டும் என்கிறார் அதாவது இறைவன் தான் எப்பொழுதுமே உள்ளதாக இருக்க ஒரே மெய்ப்பொருள் என்றும் இருப்பது பிரம்மம்தான் நிலையாக இருப்பது பிரம்மம்தான் ஜெகத் மித்யா மீதி எல்லாம் மாயிதான் அதனாலே நீ தான் உள்ளதாம் அதாவது நீதான் உள்ளதாம் ஒரே பொருள் நீயே அந்த பொருளாக காண்பித்தருள் என்று கேட்கிறார் அதாவது பிரகாசமாக இருக்கக்கூடிய சச்சிதானந்தமாக இருக்கக்கூடிய அந்த சரூபத்தை காட்டியருள் தானானான் நீயே இன்னொரு கருத்து சொல்கிறார் அதாவது உள்ளது தான் என்பது வேறு அன்று இல்லை இருப்பது தான் என்பது ஒன்றுதான் இதைத்தான் நீ தெரிவிக்க அல்லவா என்று இறைவனை பார்த்து கேட்கிறார் வள்ளல் விருவான் கூட இந்த மூன்று வகை நிலைகளை சொல்வார் பகிர் ஜோதி பிரத்யக் ஜோதி இப்போ உள்ளுக்குள்ளே ஜோதியாக தெரியக்கூடியது அதனுடைய சார்பாக வெளியில் தெரியக்கூடியது எல்லா இடத்திலும் இணைந்திருக்கிற ஜோதியாக இருக்கிற தான் இந்த மூன்றையும் எடுத்து பேசுவார் ஜோதியில் ஜோதியில் ஜோதி என்பது வளரனுடைய வாக்கு அதனால் இந்த இடத்துல தானே காட்டல் என்று சொல்லுவார் ரமணர் என்ன நடக்கிறது என்று சொல்லுகிறான் அகந்தை வடிவமான ஜீவன் அத்தன்மையின் பட்ட பட்டப்பகலில் பனிமதி போல் மங்க அவனை தன்மயமாக தன்னுள் கலந்து அகண்டாத்வித சச்சிதானந்த ஆன்மஸ்வரூப அருணாச்சலனை முழுவதற் செம்பொருளாக விளங்குகிறார் விளங்கல் என்பதை சொல்லுகிறார் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிற அந்த சச்சியான்ஸ்வரூமா விளங்கிக் கொண்டிருக்கிற அருணாச்சலன் அகந்தையின் வடிவமாக பட்ட பகலில் பரிமதி போல் சூரியனுடைய அற்புதமான அந்த ஒளியிலே சந்திரன் இருப்பது தெரியவில்லை அதுபோல் இங்கே பிரத்யேக் ஜோதி என்று எங்கும் விளங்கி கொண்டிருக்கிற ஜோதிக்குள்ளே அந்தியா இருக்கக்கூடிய ஒன்று உள்ளே விழுந்து கொண்டிருக்கிற பொழுது தன்னுடைய ஜோதி என சொல்லப்படுகிற வெளிபகுமான பகிர் ஜோதி தெரியாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் எல்லா இடத்திலும் சச்சியான சொருவமாக ஆனந்த வடிவமாக இருந்து கொண்டிருக்கிற அந்த பரம் ஜோதி பெரிய ஜோதியானது தானே தான் என்பதை நீ காட்ட வேண்டும் என்று கேட்கிறார் அருணாச்சலம் என்பதே நெருங்க முடியாத அண்ணாமலையாக இருக்கிறது ஆனால் அது எல்லாவற்றையும் தன்னுள்ளே அடக்கி இருக்கிறது என்பதனாலே தனக்குள்ளே எல்லாவற்றையும் அடக்கி இருக்கிறாரு தானே தானே என்று காட்ட முடியும் தானே தானே தத்துவம் என்பதை காட்ட முடியும் என்பது நம்முடைய பகவான் ரமணனுடைய நம்பிக்கை அகம் பிரம்மாஸ்மி என்று ஒவ்வொரும் தானே தான் என்பதை உணர்கின்ற வகையிலே இதற்கு தடையாக இருக்க பிரமை என சொல்லப்படுகிற அந்த மயக்கத்தை போக்கி மனோ நாசம் ஏற்படுத்தி அதன் விளைவான அனுபூதியைத் தருதல் ஏனென்றால் மனோநாசம் செய்து விட்டால் வெளியே இருக்கிற பிரபஞ்சம் தெரியாது மனோ லயம் என்றால் லயிக்கிற வரையிலே தெரியாமல் இருக்கும் ஆனால் அந்த லயம் முடிந்து மீண்டும் தன் வழிக்கு வருகிற பொழுது பிரபஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும் அதனால இந்த மனம் என்பது எல்லாவற்றையும் செய்வது உண்மையிலே பார்த்தால் அது படைக்கிறது அது காக்கிறது அது அழிக்கிறது எல்லாமே இந்த மனம் செய்வதனாலே சிருஷ்டி ஸ்திதி சமஹாரம் என்று அந்த மனவே ஒரு கடவுளை போல இயங்கி கொண்டிருக்கிறது ஆனால் அந்த மனமான நாசம் செய்யப்பட்டால் அதனாலே உருவாக்கப்படுகின்ற பிரபஞ்சம் எதுவும் தெரியாமல் போய்விடும் அதனால என்ன சொல்கிறார் இந்த மனோநாசத்திற்கு நீ எனக்கு உதவி உன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை நீயே காட்டு ஆத்மஸ்வரூபத்தை முதலே காட்டு என்பது தான் ஆத்மா என்று அகம்பிரம் என்று உணர்கள் உன் ஸ்வரூபத்தை காட்டு என்பது அதுவாக இருக்கிற அந்த பெரிய நிலையை எடுத்துச் சொல்வது ஆனால் அந்த இரண்டையும் பேசுகிறார் தானே என்று சொல்லுற பொழுது தானாக இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தை காட்டு தானாக இருக்கக்கூடிய உன்ஸ்வரூபத்தை காட்டு அந்த இரண்டையும் எடுத்து பேசுகிறார் அதனால உள்ளுக்குள்ளே விளங்கி கொண்டிருக்கிற அந்த இறைவன்தான் தான் எங்கு இருக்கிறவன் ஆக ஜீவன் தொடர்பான இந்த நான் என்கிற அகந்தை அழிகிற பொழுது அந்த ஒளியானது அந்தாக தெரிகிறது அப்படிப்பட்ட அந்த ஒளியை நான் பார்க்குமாறு எனக்கு நீ காட்ட வேண்டும் உன்னுடைய அருளை பொழிய வேண்டும் என்று இங்கே கேட்கிறார் தானே தானே தத்துவம் இதனை தானே காட்டுவாய் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அடுத்த பாடலே ஆத்ம விசாரத்தை தொடங்குகிறார் அடுத்த மூன்று பாடல்கள் வரிசையாக பார்த்தோமானால் நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு மூன்றுமே சம்பந்தப்பட்டவை என்றால் பகவான் அருமையான கருத்துக்களை எல்லாம் எடுத்துகிறார் திரும்பி அகம்தனை தினம் அகக்கண்கான் தெரியும் என்றனை என் அருணாச்சலா வைராக்கியத்தினாலே வெளி விஷயங்களிலிருந்து திரும்பி ஆக்கண் மூலமாக உன்னை நோக்கி உள் நோக்கி விடாமல் தன்னை தேடினால் நீ அதை காண்பாய் என்று நீ என்ன கூறினாய் அல்லவா அது எப்படி என்று கேட்கற விடாமல் உள்ளுக்குள்ளே பார்த்து அந்த ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கலாம் என்று சொன்னாயே அது எப்படி இன்னொரு கருத்து சொல்கிறார் திரும்பி உள்ளே விடாமல் அகமுக சிந்தனையினாலே உன்னையே நீ பார் அகமுக சிந்தனை என்பது செய்து உன்னையே நீ பார் அது காண்பிக்கப்படும் என்று நீ எனக்கு கூறினாய் உன்னையே நீ பார்க்கிற பொழுது தத்துவமாக இருக்கக்கூடிய அது காண்பிக்கப்படும் என்றும் நீ எனக்கு விளக்கினாய் அதனால் இங்கே இரண்டு பொருளையும் பேசுகிறாய் இப்போ அகம் என்று சொன்னால் உள்புறம் எது ஒரு பொருள் இருக்கிறது தான் எது ஒரு பொருள் இருக்கிறது ஆக இங்கே அகம்தனை தினம் அகக்கண் அகம்தனை தான் என்பதை பார்ப்பதற்கும் உள்நோக்கி உன்னை பார்ப்பதற்கும் நீ அருள் செய்ய வேண்டும் இதில் ஒரு எண் என்று ஒரு சொல் வருகிறது என் என்றால் எப்படின்னு அர்த்தம் என் இது எப்படி இது எப்படி சாத்தியமாகும் அப்படி சாத்தியமானால் இது நீ எப்படி எனக்கு காட்டப் போகிறாய் என்று இறைவனை கேட்பது போல என் சொன்னால் என்னுடைய அர்த்தம் அதனால இங்கே என்னுடைய சொல்வமாக அதை எப்படி காட்டப் போகிறாய் என்று இங்கே இரண்டு பேரத்தில் சொல்கிறார் திரும்பி அகந்தனை அதையே கொஞ்சம் மாற்றி திரும்பிய கந்தனை என்று பார்த்தோமானால் பகவான் ரமணர் சாக்ஷா சுப்பிரமணியத்தினுடைய அம்சமாக இருக்கிறவர் அதனாலே திரும்பிய கந்தனை சொல்லும்பொழுது தன்னை தன்னைத்தானே பார்த்தல் அதாவது ஆவரணங்கள்லாம் அழிந்து தத்துவ ஞான தரிசனம் என்பது ஏற்படுவது என்று இங்கே சொல்ல வருது தினம் அகக்கண் கான் தினம் அகக்கண் கான் சொன்னால் இது உள்ளுக்குள்ளே பார்ப்பது என்பது ஒரு தொடர்ந்த பயிற்சியாக இருக்க வேண்டும் அதாவது அகங்கார கிரந்தி என்பது அத்தியந்தம் கடைசி வரையிலே நாசமாகிற வரையில் இந்த இடைவிடாத விசாரம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிறார் ஆத்ம விசாரமானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறோம் எப்பொழுது என்று சொன்னால் இந்த நான் என்று சொல்லக்கூடியது தவறாக கருதப்படுகிற இந்த அகங்காரமானது போக வேண்டும் அது முழுமையாக நாசமாக வேண்டும் அந்த அகங்காரமானது முழுமையாக நாசமாகிற பொழுதுதான் நாம் இங்கே பிரம்மத்தை உணர முடியும் உள்ளுக்குள்ளே நோக்கி நான் யார் என்கிற கேள்விக்கு சரியான விடையை பெற முடியும் அகமுகம் என்று ஒரு சொல்லை பயன்படுத்த அகமுகம் என்று சொன்னால் வெளி விஷயங்களிலே செல்லக்கூடிய மக மனதை விடாமல் அதனுடைய மூலமான இதயத்தானத்திலேயே திருப்புதல் இதனுடைய மனத்தினுடைய இயல்பு என்பது பெரும்பாலும் வெளியிலே செல்வது என்பதுதான் அப்ப வெளியிலே சென்று கொண்டிருக்கிற அந்த மனதை விடாமல் பயிற்சியினாலே தியானத்தினாலே அதனுடைய மூலமான இதயத்திலே இருப்பித்தல் இப்பொழுது யோகம்லாம் செய்கிறார்கள் குண்டல் எல்லாம் செய்கிறார் இப்படி ராஜயோகம் போன்ற யோகங்கள்லாம் செய்கிற பொழுது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபுரகம் அநாகரம் விசுத்தி ஆகிய என்று ஆறு சக்கரங்களுக்கு வருகிறார் ஆனால் இங்கே ஆத்ம விச்சாரத்தில் என்ன ஒரு நன்மை என்று சொன்னால் குண்டலிலிருந்து இருந்து புறப்பட வேண்டிய அவசியம் இல்லை நேரடியாக இதயத்திலிருந்தே இது புறப்படுவது என்பதனாலே குண்டல் நியோகத்தை விட ஆத்மவிச்சாரம் எழுதி என்று சொல்ல வருகிறார் இது இதயஸ்தானத்திலிருந்து புறப்படுகிறது நேரடியாக மற்ற கிளம்புறபோது தான் வழியாகவோ பிங்கலை பெண்களை வழியாக போய்விடாமல் சுழுமுனை வழியாக போக வேண்டும் என்றெல்லாம் முயற்சி ஆனால் இங்கே அதற்கெல்லாம் வழி இல்லை நேரடியாக சுழ்முனியிலேயே போவதற்குரிய வாய்ப்பு இங்கே இருக்கிறது என்று சொல்ல வருது அதாவது பிரான் பிங்கலை வழியாக யோக தண்டத்திலே சூக்ஷ்மோனத்திலே போய் சேர வேண்டும் பிங்கலை வழியாக போக வேண்டும் சொல்வார் அது பிரம்ம யோக தண்டத்திலே அந்த பிரம்மத்தை உணர்வதற்கு அது பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் பிராணநாத இடைகளை வழியாக சென்றதுன்னு சொன்னால் ஒரு தைரியம் இல்லாத ஒரு நிலை வந்துவிடும் ஒரு அதைரியம் வந்துவிடும் என்று சொல்ல வருது அதனால்தான் யோக சாதனை என்பது என்னவென்று பார்த்தால் பலனளிக்கக்கூடிய இடைகலைக்கு பிங்களிலிருந்து மாற்றிக்கொள் பெண்களைக்கு மாற்றிக்கொள்ளுதல் அதாவது இடைகளிலிருந்து பிங்களைக்கு மாற்றிக்கொள்ளுதல் என்பது இந்த யோகத்தினுடைய ஒரு அம்சமாக இருக்கிறது அதற்கு என்ன காரணம் சொன்னால் பிங்களை என்கிற நாடு வழியாக வருகிற பொழுதுதான் அது நன்மை தரக்கூடியதாக அமைந்து விடுகிறது ஆனால் இதே ஸ்தானத்திலிருந்து புறப்படுகிற ஆத்ம விச்சாரம் என்பதோ நேரடியாக சுழுமுனையிலே வருவதனாலே அது ஒரு முழுமை பெற்ற அடைகிறது என்று இங்கே சொல்லுவதுதான் திரும்பி தன தினம் மகக்கண்கான் தெரியும் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அடுத்த பாடலும் ஆத்ம விசாரத்தை பற்றி தான் தீரமில் அகத்தில் தேடி உந்தனையான் திரும்ப அருள் அருணாச்சலா அகத்திலே தேடிச் செல்வது அகக்கண் கான் என்று சொன்னாரே அதை முயற்சியிலே இறங்கி பார்ப்பது ஆனா அப்படி பார்க்கிற பொழுதுதான் தெரிகிறது நம்முடைய வலிமை எந்த அளவுக்கு இருக்கிறது அகக்கண்ணை நோக்கி இந்த பிரம்மத்தை உணர்வதற்காக நாம் முயற்சி செய்கிற பொழுது நம்முடைய முயற்சிக்கு தேவையான சக்தி எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதை நினைத்து பார்க்கிறார் அதாவது நான் தேடிச் செல்கிறேனே இந்த தேடல் என்பது உள்ளுறமற்றதாக இருக்கிறது அதாவது உரம் இல்லாமல் தள ஊற்றிருப்பதுதான் ஆனால் அப்படி தள போதிலும் என்னுடைய முயற்சியை நான் விடாமல் செய்து கொண்டிருக்கிறேன் அதனாலே அந்த முயற்சியை இடைவிடாமல் செய்வதனாலே இறைவா உன்னுடைய அருளாலே தான் என்பது என்பதை நினைத்து பெயரை பெற்றேன் நான் என்பது போய் தான் என்கிற நிலைக்கு என்ன உயர்த்திக் கொண்டேன் அதனால் அப்படிப்பட்ட உயர்ந்த நிலைக்கு ஒரு காரணம் என்ன என்று சொன்னால் தளவுற்றிருந்த என்னை நீ தாங்கிக் கொண்டாய் அதனால் தான் மணிவாசக பெருமான் கூட சொல்கிற தளர்ந்தேன் என்னை தாங்கிக் கொள்ளே என்று கேட்பார் இழந்து விட்ட ஆன்மஸ்வரூபமான உன்னை நான் ஏற்கனவே அதைத்தான் பிடித்துக் கொண்டிருக்க வேண்டும் ஆனால் அதை இழந்து விட்டேன் அப்படி நான் எழுந்த போதிலும் எல்லையற்ற பரவழியாக இருக்கக்கூடிய இதயத்தின் கண்ணே நான் தேடி உன்னை பிடிக்குமாறு நீ வந்து அமர்ந்திருக்கிறாய் உன்னுடைய கருணை என்று சொல்லுகிறான் இரண்டாவது தியக்கம் திரும்பவுற்றேன் எதனாலே திரும்பவுற்றேன் நன்மையாக இருக்கிற பொழுது திரும்ப எனக்கு கிடைத்த பொருள் அது நமக்கு நன்மை செய்யவில்லை என்று சொன்னால் நான் விலகி விலகிவிட்டேன் என்று பொருள் இங்கே என்ன சொல்கிறார் அருணாச்சலா என்னுடைய தள்ளு மனதினாலே உன்னை தேடி தேடி அழுத்து போய் வெறுங்கையனாக திரும்பிவிட்டேன் அதாவது உன்னை என்னாலே பிடிக்க முடியவில்லை உன்னை என்னோடு சேர்த்துக் கொள்ள முடியவில்லை அதனால் இந்த முயற்சி என்பது தோல்வி அடைந்ததினாலே நான் திரும்பிவிட்டேன் இருந்தாலும் நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும் நான் திரும்பிவிட்டேனே என்று இவன் தகுதி வாய்ந்தவன் இல்லை என்று என்னை அனுப்பிவிடாது தரம் இவன் அன்று என்று தள்ளத்தகாது அபிராபட்டர் ஆக உன்னுடைய அந்த ஸ்டாண்டர்ட் உன்னுடைய உயர்ந்த நிலைக்கு நான் இல்லை என்பதனாலே என்னை அலட்சியம் செய்து தள்ளிவிடாது அதனால் திரும்பி வந்து விட்டேன் எனக்கு நீ உதவி செய்ய வேண்டும் தளவுற்ற மனதனாக உன்னை தேடி தேடி எல்லா இடத்திலும் தேடி இழைத்து பெருங்கையனாக திரும்பிவிட்டேன் இருந்தாலும் எனக்கு உதவி செய்ய வேண்டும் மூன்றாவதாக தீரம் என்று சொன்னால் கரை என்று ஒரு பொருள் நதி தீரம் சொல்வார் நதிக்கரையிலே வாழ்ந்த மக்கள் பெற்று பொழுது நதி தீரத்திலே வாழ்ந்தார்கள் ஆக இந்த தீரம் என்பது ஒரு அளவில்லாத கரையில்லாத ஆன்மஸ்வரூபத்திலே ஆண்டவனே உன்னை தேடி உன்னை நான் மீண்டும் பெற்றேன் இந்த மூன்றிலையும் நிலை சொல்லுகிறார் உன்னை தேட வேண்டும் என்று தேடலானது சொல்லப்படுவதேடது இருப்பதனாலே தளர்ந்து போக நிலை விட்டது இருந்தாலும் அந்த தளர்ச்சியை நீக்கி நானாகும் பேர் வரும்படியாக நீ எனக்கு செய்தாய் என்ற சொல்கிற பொழுது தல மனதனாலே நான் உன்னை தேடி தேடி வெறும் கையனாக திரும்பிவிட்டேன் என்று தன்னுடைய எடுத்து சொல்கிறார் மூன்றா சொல்கிற பொழுது முடிவில்லாத இந்த ஆன்மஸ்வரூபத்திலே உன்னை தேடி நான் என்னை மீண்டும் பெற்றேன் தீரமில் என்று தீரமில் சொன்னால் தளர்ச்சியுற்று இன்னும் பொருள் தீரம் என்றால் கரை தீரம் இல்லைன்னு சொன்னால் கரையே இல்லாத கரையற்ற இது ஒரு சாதகனுடைய ஆன்ம வலிமை பறிக்கும் வலி அவசியமானது ஒன்று அருள்வழி என்று அருள் வலி என்று சொல்லப்படுகிற அந்த ஆன்ம வலிமையானது சாதகனுக்கு தேவை என்பதனாலே அதை வழங்குவதற்காகவும் இதை பயன்படுத்துகிறார் தேடி உந்தனை என்பதை சேர்த்து படிக்கிறபோது தேடியும் தை தேடியும் தனை கிடை நான் ஆத்மஸ்வரூபத்தை தேடுகிற பொழுது அதனுடைய இயல்பாக கிடைத்தேன் இறைவன் கருணையாளம் எப்படிப்பட்ட கருணையாளன் சொன்னால் நாம் என்ன செய்கிறோமோ அதற்கு பல மடங்கு பலனை தருகிறவன் அதனால் அவனுக்கு கருணையாளன் என்று அவன் ஒருவரும் தன்னுடைய அடியார்களை நிறைய விட்டதில்லை அதனால இங்கே திரும்ப விட்டேன்னு சொல்லும் பொழுது நான் திரும்பி விட்டேன்னு சொல்கிறார் தோற்று திரும்பி தோற்று திரும்ப இல்லையிலே நல்ல விளையா என்னை மீண்டும் நான் பெற்றேன் எது எது பெற்ற பெறப்பட்டது என்னை நான் மீண்டும் பெற்றேன்னு சொன்னால் இவர் எதை பெற்றிருக்கிறார் சாட்சாத் இந்த தான் என்பதை அந்த தான் என்பதற்கான உணர்வை இவர் பெற்றிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு அருளை பற்றி சொல்கிறார் இந்த மனமானது அகமுகத்துக்கு தயாராகிறது இறைவன் அப்படினாலே இந்த மனமானது திரும்பி அகமாக காட்சியை பார்க்க முடியுது ஏனென்றால் இந்த மனிதனுடைய அகந்தை இருக்கிறது தான் என்பது இருக்கிற வரையிலே அந்த அகந்தை என்பது போனதாக கருதப்பட மாட்டாரு அதனால் அந்த இறை காட்சி கிடைக்காது ஆனால் இங்கே அப்படி கிடையாது வயது என்பது இல்லாமல் சிறு வயதிலிருந்தே அகம் என்பதை உணர்ந்து செயல்படுகிற ஒரு நிலைமை நம்முடைய பகவான் ரமணருக்கு கிடைச்சது அதனால் அதை உள்ளபடி அறிந்து அடைய வருவாக ஏதுவாக அது அமைந்திருக்கிறது சாதாரணமாக இந்த மக்களை நாம் எடுத்து பார்த்தோம் பல வகையான மக்கள் இருக்கிறார்கள் சில பேர் இருக்கிறார்கள் அவர்கள் சதாச்சாரத்தில் இருப்பார்கள் தன்னுடைய திறந்தோறும் செய்யக்கூடிய பயிற்சிகள் எல்லாம் முறையாக செய்வார்கள் இப்படி இருக்கிற போது சதாச்சாரத்தில் இல்லாதவனை பார்க்கும்போது இவர்கள் ஏளனம் செய்வார்கள் அப்படி செய்யக்கூடாது அந்த சதாச்சாரத்தில் இல்லாதவனையும் அழைத்து அவனுக்கும் பிக்ஷை கொடுக்கிற போ கொடுத்து அவனுக்கும் தேவையான அத்துணை நல் உணர்வுகளையும் பெறுகிற மாதிரி பெருகிற மாதிரியாக செய்ய முடியும் ஆனால் சதாச்சாரத்தில் இருப்பவனுக்கும் சதாச்சாரத்தில் இல்லாதவனுக்கு உள்ள நிறை வேறுபாட்டை சொல்லுகிற அதாவது சதாச்சாரத்தில் இருக்கிறவன் தினமும் அதை கடைபிடித்து கொண்டிருப்பதனாலே அந்த நல்லுணர்வை பெற முடியும் சதாச்சாரத்தில் இல்லாதவன் பயிற்சியே இல்லாதனாலே அப்படி தீரமில் அகத்திலே தேடியான் தேடினாலும் கூட திரும்ப விட்டேன் என்று சொல்கிற இவர் திரும்பி வந்துவிட வேண்டிதான் இவருக்கு அது கிடைக்காமல் கூட போய்விடும் என்ற ஒரு குறிப்பை இங்கே சொல்கிறார் ஆனால் ஆத்ம விசாரத்தில் அகமானது உள்ளூரமற்றதாக இருப்பது போல தெரியும் தள்ள போல தெரியும் ஆனால் இந்த ஆத்ம விசாரம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தால் இந்த பிரம்மத்தை அறிதல் பிரம்மத்தை தேடுதல் என்பது நடந்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக எல்லா தடைகளும் நீங்கி இந்த ஆத்மவிச்சாரம் ஒன்று வெற்றிக்கு வழிகோலும் என்று சொல்ல வருகிறார் இந்த பாடலே தீரமில்லகத்தில் தேடி உந்தனையான் திரும்பவுற்றேன் அருள் அருணா அச்சலா தீரமில் சொன்னால் வழி இல்லாமல் அவனருளாலே அவன் தாள் வணங்கி என்றபடி அவனை வணங்குவதற்கும் அவனுடைய திருவடியினுடைய கருணை வேண்டும் அதனால் இந்த அருள்வழி என்பது மிக மிக அவசியம் அப்படி அருள்வழி இல்லாமல் போனதுனாலே தளர்ச்சி ஏற்பட்டு தலூட்டாகிவிட்டது வணிவாசக பெருமான் இந்த கருத்தை அடிக்கடி சொல்வார் தளர்ந்தேன் என்னை தாங்கிக் கொள்ளேன் சொல்கிற பொழுது ஏன் தளர்ந்தேன் என்று சொல்வார் முக்தி நலம் அறியாத முக்தி நேரி அறியாத மூர்க்கரோடு முயல் பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அத்தன் என கருளியவர் ஆர் பெருவர அச்சோபே சித்தமலம் அறிவித்து சிவமாக்கினான் இது இறைவனுடைய பெருங்கருணை அயாலே நான் ஒருவேளை உன்னை தேடி தேடி தளர்ந்து விட்டால் கூட இந்த ஜீவனை ஆட்கொள்ள வேண்டிய கடமை இறைவனுக்கு இருக்கிறது அதனால் இழந்துவிட்டு ஆத்மஸ்வரூபம் தன்னை இறைவனே மீண்டும் காட்டக்கூடியது எல்லையில்லாத பரவழியாக இருக்கக்கூடிய இதயத்தின் கண்ணே தேடி தேடி பார்க்கிற பொழுது அந்த ஆத்மஸ்வரூபத்தை உணர முடியும் என்று இங்கே ஒரு குறிப்பு குறிப்பித்த ஆனால் பார்க்கிற பொழுது தேடி 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 சென்று வெறுங்கையினாக திரும்ப நிலை ஏற்பட்டது திக்கு தெரியாத காட்டில் உன்னை தேடி தேடி இழைத்தேன்பார் பாரதியார் எது சரியான முறை என்று தெரியாமல் நாகமாவே சில முறைகளை கை கொண்டு தேடுதல் என்று இருக்கிற பொழுது அதில் வெற்றி கிடைக்கப் போவதில்லை தீரமே அகத்தில் சொன்னால் தீரம் என்று சொல்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட எல்லை குறிக்கிறது ஆனால் இங்கே அகத்தை பற்றி சொல்ல வருகிற பொழுது அது எல்லை இல்லாமல் இருக்கிறது ஆன்ம சொல் என்பது எல்லை இல்லாமல் நிறைந்திருக்கிறது அப்ப எல்லையில்லா என்றிருக்கு இந்த ஆன்மஸ்வரூபத்திலே உன்னை நான் தேடி தேடி நான் மீண்டும் அடைய பெற்றேன் என்று ஒரு குறிப்பை சொல்கிறார் மீண்டும் என்பது மீண்டும் அந்த நிலைக்கு இறைவனாலே சரியான நிலைக்கு இறைவனாலே கொண்டு வரப்படுதல் அதனாலே திரும்பவுட்டேன்னு சொல்ல வேண்டிய நிலை வராது திரும்பவிட்டேன்னு சொன்னால் தோற்றுவிட்டு திரும்பினேன் என்ற பொருள் ஆனால் இது சரியாக ரமண பகவான் சொன்னபடி பார்த்தவனால் திரும்ப ஊற்றேன் மீண்டும் நான் கிடைக்க பெற்றேன் மனமானது எங்கெல்லாமோ செல்லுகிறது ஆனால் இந்த மனதில் இருக்கக்கூடிய அத்தனை கவலைகளையும் அத்தனை விஷயங்களையும் ஒடுக்கி இறைவனுடைய ஜபம் மட்டுமே தான் என்று வருகிற பொழுது அங்கே அகந்திரே உள்ளுக்குள்ளே பயிற்சியினாலே இறைவனை காண முடிகிறது அதனால இங்கே நான் உன்னை கிடைக்கப்பட்டேன் ஆன்மஸ்வரூபத்தை எங்கு தேனும் கிடைக்கவில்லை என்றாலும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஆன்மஸ்வரூபம் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் தோற்று திரும்பிவிட்டேன் என்னை நான் மீண்டும் திரும்ப கிடைத்தவனாக பெற்றேன் சொல்கிறேன் இதை ரெண்டும் சொல்றார் தோற்று திரும்பிவிட்டேன் ஆத்ம விச்சாரத்திலே ஜெகத்மித்யா அகம்பெருமாஸ்மி என்று நான் உள்ளே நுழைந்து நுழைந்து போய் கொன்ற பொழுது எனக்கு வெற்றிகள் கிடைத்தன ஆனால் அதனால் வெற்றி இல்லை என்று சொல்லிவிட முடியாது நான் இழந்ததை எல்லாம் மீண்டும் பெற்றேன் என்று இங்கே உற்றேன் சொல்ல பொழுது திரும்ப உற்றேன் என்பதோடு சேர்த்து இறைவா நான் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றேன் சொல்லுவது சொல்லுதான் ஆனால் இங்கே தீரமையகத்தில் தேடி உந்தனை தான் திரும்ப உற்றேன் அருணாச்சலா நான் தேடிக் கொண்டே இருந்தேன் தேடிக் கொண்டே இருந்த பொழுது உன்னை உற்றேன் ஆனால் உன்னை நான் பிடித்து வேண்டும் நீ எனக்கு கிடைத்து விடா என்பதும் உறுதியாக இல்லை ஆனால் எதனாலே சாத்தியமாய் சொன்னால் குறிப்பிட்ட நேரத்தில் சென்றதனாலே மாத்திரம் சாத்தியமாகவில்லை தேடுதல் என்பதிலே இருந்த அந்த ஆன்மீக வேட்கையானது எப்படியும் இறைவனை பிடித்து இருந்த நம்பிக்கையானது இப்படி மற்ற வெற்றியை கொடுக்கிறது அதனால்தான் இழந்துவிட்ட ஆன்மஸ்வரூபமான உன்னை நான் மீண்டும் பெற்றேன் என்று மகிழ்ச்சியோடு பேசுகிறார் தீரமில்லகத்தில் தேடி உந்தனையான் திரும்பவுற்றே அருணாச்சல 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 அருணாச்சல